ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரெண்டு ஆப் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மொபைல் கேப்சா. அதாவது அவங்க கொடுக்குற கேப்சாவை கீழே அப்படியே டைப் பண்ணுறதன் மூலம் நாம் இதில் செல்ஃபாக 300 ரூபீஸ் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீண்ட நாள் ஒர்க் ஆகிட்டுருக்கிற இந்த ஆப்பில் சூப்பராக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி 20 ரூபீஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒரு புதுசாக லான்ச் ஆகிருக்கிற இந்த ஆப்பில் போனஸ் அப்படின்றதுன்னா 408 ரூபாய் போனஸில் டெய்லி வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்னிங் வந்து இதில் இருக்குது. இந்த ஆப்பினுடைய நேற்று பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஆப்பில் 200 ரூபாய் இருந்தாவே வித்ரா எடுத்துக்கலாம். பேமெண்ட்டு பக்கமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த வெப்சைட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு வெப்சைட் பார்க்க போகிறோம். நம்முடைய ராஜு ரியல்மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் கேப்சா டைப் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ஆப்பினுடைய டீட்டெயில்ஸை கிளியராக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் தான் சரி. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஏர்னிங் இருக்குது. சரி, ஃப்ரீ ஏர்னிங்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டெய்லி டாஸ்க். இந்த டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் நான் ஏர்ன் பண்ணிக்கிறது. அடுத்து மெம்பர் டாஸ்க். மெம்பர் டாஸ்க்குங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ஓகே, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கள அவங்களாம் கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போது இந்த மெம்பர் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாஸ்க்கெல்லாம் நீங்கள் நிறைய முடிச்சிட்டேன். சரி, டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெய்லி டாஸ்க் மட்டும் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு 10 ரூபாய், 9 ரூபாய் கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் 3 ரூபாய், அப்புறம் 6 ரூபாய், அப்புறம் 1 ரூபாய் டாஸ்க்னு கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்யூனிகேட்டிவ் ரிவார்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஆகும். சரியா, ஒரு குறிப்பிட்ட இது இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விக்ராக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது எப்படின்றத நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண வைப்பாங்க. சரி, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே 20 ஃப்ரெண்ட்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டாஸ்க்கை இதை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சரி, ஓகே ப்ரோ, நான் ஃப்ரீயாக வந்து இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நான் வித்ரா எடுத்துக்க முடியுமா 300 ரூபாய் வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. அதுதாங்க பாருங்க, இதை இருக்கிறத அப்படியே டைப் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இந்த ஆப்பில் இருக்கிற உண்மையான டீட்டெயில்ஸை சொல்கிறேன். சரியா, ஏன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுத்தமாக வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸு சரியா யாருக்குமே தெரியாது. அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணாமல் 300 ரூபாய் ரீச் பண்ணிவிட்டு வித்ரா எடுக்க சொல்ல தான் தெரியும். சரியா, ஒன்று சொல்லுவோம், என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கம்யூனிகேட்டிவ் ரிவார்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை, அதனால வித்ரா எடுக்க முடியாதுன்றது. அது நான் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் வித்ரா கலவு பண்ணுவாங்க. இதுதான் உண்மையான டீட்டெயில்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டலாம், இதே இந்த ஆப் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை செல்ஃபாகவே டெய்லி டாஸ்க்கே நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 ரூபாய் இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெய்லி மெம்பர்ஸ் இருக்கும். இந்த டெய்லி மெம்பர்ஸ் அப்படின்ற ஆப்பு கண்டிப்பாக இதில் வந்து ப்ரொமோஷன் இருக்கும். என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 400 ரூபாய், கோல்டு மெம்பர், அடுத்து பிளாட்டினம் மெம்பர். நான் எங்கே இருக்கேன் பாருங்கள், பிளாட்டினம் மெம்பர். அப்போ நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 4000 கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ நாள் இந்த ஆப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். இந்த ஆப்பில் ஜென்யூனாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்கிறதால நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், அப்கிரேட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, ஓகே, இதில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மெயின் வந்து கவனிக்க வேண்டியது இந்த அக்கௌண்ட்டில் இங்கே இருக்கிற இங்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு குட்டி இன்கம் வந்து இதில் இருக்கும். சரி, அதனால் அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த ஆப்பில் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வித்ராக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சிக்கல் எது அப்படின்னா அந்த ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண வைக்கிறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாத போதும், அவங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு இல்லை. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஆப்பினுடைய லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வேறு ஒன்றும் கிடையாது, மெம்பர் டாஸ்க் பண்ணாலும் எது பண்ணாலும் இதை கிளிக் பண்ணிட்டு கிளைம் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது, டைப் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா? இதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து எவ்வளோ டாஸ்க் டெய்லி கொடுக்குறாங்களோ அது மொத்தத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து மினிமம் 300 ருபீஸ் இருந்தால் வித்ரா எடுத்துக்கலாம். மை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பேங்க் ஆட் அக்கௌண்ட் இருக்கும், சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வித்ரா எடுத்தீங்கன்னா 213 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் ரிசீவ் ஆகும். 3.5% மட்டும்தான் இதில் டேக்ஸே பிடிப்பாங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னுடைய வித்ரா ரெக்கார்ட்ஸ் பார்க்கறதா இருந்தால் மேலே பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய வித்ரா ரெக்கார்ட்ஸ், இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆனது. ஓகே, மற்றபடி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணவும் வேண்டும். அதுதான் வந்து மெயினே, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டு ஃப்ரீயாக 300 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிற ஆப்ஷன், அதுக்கான என்ன ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறவங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீண்ட நாள் ஒர்க் ஆகிட்டுருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்பு, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தான். இன்வெஸ்ட்மெண்ட் யுவர் ஓன் ரிஸ்க். நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஆப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் ஓப்பன் பண்ணவுடனே நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆப் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுபோல் பேஜில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃப்ரீ, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல, இது ஃப்ரீ. இதனால் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னா 20 ருபீஸ்க்கு மேலே கிடைக்கும், சரியா? ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா அதை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தேர்டாக ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒர்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் போகும். அந்த பேஜில் நாம் இப்போது ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் அங்கே ஷோ ஆகும். ஓகே, இங்கே வந்து அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது, இதை மறந்துடாதீங்க. இங்கே ரிசீவ்னு சொல்லிட்டு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டில் 160 ரூபா இருக்குது. நான் இப்போ போயிட்டு அந்த இடத்த ரிசீவ் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ரிசீவ் கொடுக்குறேன். ஓகேவா, ரிசீவ் கொடுத்துட்டேன், ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், 172 ரூபா. சரி, 172 ரூபா, 12 ரூபா ஆட் ஆயிருக்கு, சரியா? நம்ம வந்து 24 ஹவர்ஸில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த ஆப்பில். இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 20 ருபீஸு, மினிமம் ரெடிம் வந்து 200 ரூபா, சரியா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 300 ரூபா ஆப்ஷன் இருக்குது, இங்கே 800 ரூபா ஆப்ஷன், இங்கே 2000 ஆப்ஷன்லாம் இருக்குது. இதுக்கு வந்து பிக்கெஸ்டான இன்கம் கிடைக்கும், சரி? இந்த ஆப்பில் பேமெண்ட் தராங்களா ப்ரோ அப்படின்னா, பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டுருக்கு, நேற்று பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 200 ரூபா இருந்தாவே நீங்கள் 200 ரூபாய்க்கு யூபிஐ அல்லது பேங்க்குக்கு நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியும். பேமெண்ட்டு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பேமெண்ட்டு, சாட்டர்டே சண்டே லீவு. சரி, இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைனாலும் மண்டே ட்ரை பண்ணலை, ஏன்னா வந்து நாளைக்கு நாளை மறுநாள் வித்ரா எடுக்க முடியாதுன்றதுக்காக சொல்கிறேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன், அது வரைக்கும் செல்ஃப் ஏர்ன் பண்ணிக்க, ஏன்னா அதில் செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது, சரியா? இதில் வந்து செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், டெய்லி 20 ருபீஸ். ஓகேவா, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இதனோட லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் அமௌண்ட்டை வச்சு எப்படி கிரிப்டோ கரன்சி நம்ம பை பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஆர்எக்ஸ் சென்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் டிஆர்எக்ஸ் இல்லை, நான் எப்படி பை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இதுக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சரி, இது வந்து லிங்க்கில் ஒரு 40 லிங்க்கு கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு சில ஆஃபர் லிமிட்டட் தான் இருக்கும், ஒரு சில ஆஃபர் லிமிட்டட் இருக்கும், அதெல்லாம் கிடைக்காது. மற்ற ஆஃபர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.